தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடகாவின் முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சித்தராமையா முதல்வரானால் என்ன தவறு என்று டி கே சிவகுமார் கேட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரம் என்ன? கர்நாடகாவினுடைய அடுத்த முதல்வராக சித்தராமையா வரும் 20ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ளதாக காங்கிரஸ் தலைமை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. துணை முதல்வராக டி கே சிவகுமார் பொறுப்பேற்பார் என்ற ஒரு இறுதி முடிவு என்பது நேற்று நள்ளிரவு 2 மணிக்கு மல்லிகார்ஜுன் கார்கேயினுடைய இல்லத்தில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து பெங்களூரு கிளம்புவதற்காக தற்பொழுது விமான நிலையம் கிளம்பியுள்ள டி கே சிவகுமார், சித்தராமையா முதல்வரானால் என்ன தவறு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். மிக முக்கியமாக இரண்டு தலைவர்களுக்கும் இடையே முதல்வர் போட்டியில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் நிலவியது குறிப்பிடத்தக்கது. 4 நாட்கள் தொடர் ஆலோசனைகளுக்கு பிறகு நேற்று இரவு இந்த எடுக்கப்பட்ட முடிவு என்பது காங்கிரஸ் தலைமையினால் எடுக்கப்பட்டது, அது சரியான முடிவுதான் என்ற ஒரு கருத்தை தற்போது டி கே சிவகுமார் முன்வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்று மாலை சட்டமன்ற கூட்டமானது அங்கு கூடி 135 எம்எல்ஏக்களுடைய அந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. 7 மணிக்கு நடைபெறவுள்ள அந்த கூட்டத்திற்கு பிறகு வரும் 20ஆம் தேதி இந்த பதவியேற்பு என்பது நடைபெறவுள்ளதும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விஷ்ணு, இந்த பதவியேற்பு விழாவிற்கு அனைத்து, அதாவது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களுடைய முக்கிய முதலமைச்சர்கள் அனைவருமே வந்து கட்டாயம் பங்கேற்க வேண்டும் எனவும், அது தவிர எதிர்கட்சி தலைவர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்பதற்கான ஒரு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் முதல்வர் மு க ஸ்டாலின், கமல்ஹாசன் ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக காங்கிரசுடைய தலைமை வட்டாரங்கள் தற்பொழுது உறுதிப்படுத்தியுள்ளன. விஷ்ணு, நன்றி சுசித்ரா உங்களுடைய தகவல்களுக்கு. கூத்துப்பட்டரை தமிழ் சினிமாவிற்கு தந்த பெரும் கலைஞன் நடிகர் பசுபதி. இவரின் பிறந்த நாளான இன்று அவரை பற்றிய ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம்.